குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அதாவது 18 வயது இருக்கிற ஒரு மாணவன், ஒரு இளைய மாணவனை ஒரு அறைக்குள்ளேயே வந்து வெட்டி அதை துண்டு துண்டாக மாற்றி அதை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல எப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்லாம் தான் சந்தேகப்பட்டாங்க. அந்த பாடியெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்காக இந்த ஜான் டேவிட்டை வந்து ஒவ்வொரு தடவும் கஸ்டடி எடுத்து போலீஸ் விசாரித்து பாடியினுடைய எல்லா பார்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறது. சம்பவ இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒருபோதும் முழுமையாக வந்து எவிடன்ஸை மறைக்காது, சாட்சிகளையும் மறைக்காது. சாட்சிகள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஹைகோர்ட் அப்பீல் போனால் ஹைகோர்ட்டில் என்ன செஞ்சிருக்காங்க, அவனுக்கு வந்து கண்ணால் பார்த்த சாட்சிகள் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய லூப் ஹோல் இருந்துச்சு. ஏன்னா அவன் தனியாரைக்கு கூட்டிகிட்டு போயிடறான், தனியாரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பர்சனலாக ரேங்கிங் பண்ணுறான், அப்போ கதவு வந்து லாக் பண்ணிடறான். அப்போ சத்தமும் வெளியில் இல்லைவார். இப்போ இந்த பையனும் வந்து கத்தலை, கத்தி அந்த சத்தம் வந்து வெளியில் போய் ஒரு இரண்டாவது மனுஷனுக்கு ஒரு எவிடன்ஸே இல்லாமல் பண்ணப்பட்ட ஒரு வழக்கு. வணக்கம் சார். வணக்கம் பாவ தமிழர். தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு சம்பவம் வந்து அந்த நாவரசு கொலை. வந்து இந்த கொலையில் அந்த குற்றவாளி வந்து ஜான் டேவிட் வந்து இப்போது ஆயுள் தண்டனை முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டு விடுதலையாகி வெளியே வந்திருக்காரு. வந்து நம்ம இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சார், இந்த கொலை பற்றி உங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும்? அதாவது 1996 நவம்பர் 6 கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியுடைய விடுதி, மாணவர்கள் தங்குகின்ற விடுதி. அந்த விடுதியில் முன்னாள் சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த திரு எஸ்எல் பொன்னுச்சாமி அவருடைய மகன் நாவரசு, வயசு 17. அவர் அந்த வருஷம் தான் எம்பிபிஎஸ் சேர்றார். அவர் திரு பொன்னுசாமிக்கு ஒரே பையன், ஒரே மகனை கொண்டு போயிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் சேர்க்கிறாரு. சேர்த்து சில நாட்கள் ஆகிறதுன்னு வைங்களேன், சில நாள் ஆகும்போது அவர் மூத்த மகன் ஜான் டேவிட் நம்ம செகண்ட் இயர் படிக்கிறான், செகண்ட் இயர் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 3rd year 4th year படிக்கிற அந்த சீனியர் மோஸ்ட்டு ஆட்கள் இருக்காங்க பார்த்திங்களா. ஃபஸ்ட் இயர் வர்றவங்களெல்லாம் அதாவது ரேக்கிங் பண்ணுறது, அப்போ கிண்டல் பண்ணுறது, நமக்கு மரியாதை கொடுக்குற வகையில் அவனை வச்சுக்கிறது அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பழக்கம் கல்லூரி விடுதிகளில் இருந்துச்சு. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஜான் டேவிட் என்ன செய்கிறாரு, இவரை கிண்டல் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீ வட அவங்களும் சில நேரத்தில் வந்து என்னுடைய துணியெல்லாம் துவைச்சி போடு, பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வந்து ரூமில் ஊற்று, அந்த அளவுக்குலாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து நாவரசை வந்து தனி அறையில் கூட்டிகிட்டு போய் அவன் சொன்ன ஜான் டேவிட் சொன்ன சில செய்கைகளெல்லாம் அவன் செய்ய சொல்கிறாரு. தரையில் படுத்து நீச்சாடிடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏடா தண்ணி இல்லாமல் எப்படி நான் நீஞ்சுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இப்போ முரட்டுத்தனமான கேள்விகளை கேட்டு அவர்களை மடக்கி அப்புறம் அவர்களை வந்து தனக்கு அடிப்பணியை வைக்கிறது. அப்படி செய்கிற பொழுது அவன் செய்ய மறுத்தானோ அல்லது அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் ஜான் டேவிட் அவனை அடிச்சிடறாரு. அடிக்கும்போது அவன் மயக்கம் போட்டு உயிர் போயிருதுங்கிறத அவன் பார்த்துறான். பார்த்தோன்னே இது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவன் வந்து அங்கேருந்து சூட்கேஸ் எல்லாம் காலி பண்ணி எடுத்துகிட்டு அவனை வந்து இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பயன்படுத்துவாங்க பார்த்திங்களா, அந்த பிளேடை எப்படியோ எதற்காகவோ அவன் எடுத்து வந்து ரூமில் வச்சுருந்துருக்கான். அதை வச்சே வந்து கட் பண்ணி 2-3 சூட்கேஸில் போட்டு கொண்டு போய் அந்த ஆற்றுல வீசிடுறான். இது வெளியிலே தெரியாமல் போயிடுது. அப்புறம் இந்த துணைவேந்தர் மிஸ்டர் பொன்னுச்சாமியும் அவங்க பெற்றோர்களும் வந்து தொடர்பு கொண்டு பார்க்குற பொழுது தன்னுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டான், பண்ணனுடைய பற்றி தகவல் தெரியல அப்படின்னதுக்கப்புறம் கடைசியாக யார் கூட போனான் அப்படின்னு விசாரித்து பார்த்தா ஜான் டேவிட் தான் அவனை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார், ரேக்கிங் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைக்கிது. ஜான் டேவிட்டுக்கே பார்த்தீங்கன்னா அப்போ வயது 18 தான் ஆகுது, 17 முடிஞ்சு 18, ஒரு வருஷம் தான் சீனியர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு வழக்கு அப்படின்னு, ஏன் சொன்னாங்கன்னா இந்த வழக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் ரேக்கிங்க்கு எதிராக ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுச்சு. முதல்ல இந்தியா முழுவதுமே, இப்போ நீங்கள் கல்கத்தாவில் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, கற்கட்டாவில் வந்து ஒரு முதுநிலை பயிற்சி மாணவி அல்லது முதுநிலை கல்வி படிக்கிற மாணவி ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு சொன்னோடனே எப்படி ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சோ அந்த அளவுக்கு வந்து கல்லூரி மாணவர்களிடையே வந்து கலக்கத்தையும் பெற்றோருடைய மிகப்பெரிய
பாதிப்பையும் ஊர்வலங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தின ஒரு வழக்கு. அந்த வருடத்துலலாம் வந்து இந்த வழக்கு தெரியாதவங்களே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்தளவுக்கு வந்து 1996 தொடங்கி தொடர்ந்து வந்து ஒரு 11 ஆண்டுகளுக்கு மேலே இது இப்போ இந்த வழக்கு பதிவு செய்ததும் அந்த பாடியெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்காக இந்த ஜான் டேவிட்டை வந்து ஒவ்வொரு தடவும் கஸ்டடி எடுத்து போலீஸ் விசாரித்து பாடியினுடைய எல்லா பார்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆற்றுலேயும் போய் எங்கெல்லாம் சூட்கேஸ் வீசினார் அப்படின்லாம் கண்டுபிடிச்சி அதை அறுக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பிளேடை பயன்படுத்தினாரு அதை தொடச்சி அந்த உரிமை வந்து எந்த விதமான எவிடன்ஸே இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு சிங்கிள் மேனாக வந்து ஒரு பெரிய மர்டரை எப்படினா அரங்கேற்ற முடியும் அப்படிங்கிறது வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இது. இந்த நாவரசு உடலை வந்து துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வச்சு கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி ஏன் அதை பண்ணார்னு நினைக்கிறீங்க சார் அவர்? இது இதன் மூலம் அந்த கொலையை மறைச்சிட முடியும்னு நினைக்கிறாரு. 18 வயசில் ஒரு தனி அறையில் இது வரைக்கும் யாருமே பார்க்கலை. இவன் இறந்துட்டான்னு டிக்ளேர் பண்ணிட்டா எல்லோரும் சாட்சியாக மாறிடுவாங்க. அப்போ இதை டிஸ்போசல் பண்ணிட்டோம்னா டிஸ்போசல் யாருக்கும் தெரியாமல் அதை வந்து பாடியை டிஸ்போசல் பண்ணிட்டோம்னா அப்போ முழு உடலை அவன் தூக்கிட்டு வெளியில் போனால் ஆட்டோவில் ஏற்ற முடியாது. எங்கேயும் ஏற்றி கொண்டு போய் ஒரு ஆற்றுல அல்லது குளத்தில் வந்து டிஸ்போசல் பண்ண முடியாது. எரிச்சாலும் புகை வந்துடும் தெரிஞ்சு போயிடும். அப்போ அவனுக்கு கிடைத்த யோசனை வந்து இது டிஸ்போசல் பண்ணிடணும் அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து அப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பயன்படுத்தப்பட்ட பிளேடை வந்து அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளே வச்சுருந்துருக்கான். அதை பயன்படுத்தி அவன் வந்து கட் பண்ணி அதை டிஸ்போசல் பண்ணிட்டான். டிஸ்போசல் பண்ணும்போது ஆற்றுல போட்டால் தெரியாதுங்கிறா அது வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கியிருந்து அது அதாவதுங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் பெரிய சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு சம்பவ இடம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒருபோதும் முழுமையாக வந்து எவிடன்ஸை மறைக்காது சாட்சிகளையும் மறைக்காது. சாட்சிகள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்படின்னா விசாரணை அதிகாரி சரியாக அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையும் துருவி துருவி விசாரிச்சிருந்தா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சம்பவம் ஒரு சாட்சி இருக்கத்தான் செய்யும். அதுதான் வந்து அந்த சீன் ஆஃப் கிரைம் இஸ் மைண்ட்ஸ் ஆஃப் க்ளூஸ். அது வந்து தகவல்களின் சுரங்கமாக இருக்குங்கிறார். ஆனால் அது நுண்ணறிவுகளுடைய சுரங்கம். நுண்ணறிவை பயன்படுத்தி மீண்டும் 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 விசாரிக்கும் போது உலகத்தில் எந்த குற்றமாக இருந்தாலும் கண்டுபிடிச்ச முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணம் செய்த தியரி. அதுதான் என்னுடைய தியரி கூட அதுதான். சென்னையில் எத்தனை பெரிய அதிகாரிகள் இருக்காங்க. நான் மட்டும் வந்து டாக்டர் கலைஞருடைய கரங்களில் வந்து சென்னையிலே சிறந்த விசாரணை அதிகாரி அப்படின்ட்டு ஒரு கோல்டு மெடலை வாங்கணும் அப்படின்னா எனக்கு கொடுத்த வழக்குகள் நான் விசாரித்த பார்த்திங்கன்னா சட்டர் கொள்ளை வழக்கு, ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் வந்து எல்லாரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரெண்டு பேரை உயிர்காப்பு அனுசுயாவையும் பிரதீப் பிலிப் ஐபிஎஸ்ஸையும் உயிர்காப்பு செஞ்சுருக்கேன். அதன் பிறகு வருமா கமிஷன் ஆஃப் என்கொயரிக்கு டெல்லியில் போய் 44 நாட்கள் வந்து டெல்லியிலே தங்கி வருமா கமிஷனுடைய விசாரணை அத்தனையுமே வந்து நேரில் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து சட்டர் கொள்ளையர்களை வந்து பீகார்லேயே போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். யாருமே வந்து பீகாருக்கு வந்து வண்டி ஏறதுக்கே பயப்பட்டாங்க. என்னங்க 164 வழக்குகள் வந்து பெண்டிங்கில் வந்துச்சு. அத்தனை வழக்குகளையும் தீர்த்து வைத்தது தமிழக காவல்துறைக்கு, சென்னை மாநகர காவல்துறையிலையும் சரி தமிழ்நாடு முழுவதுமே இருந்த காவல் அத்தனை வழக்குகளுக்கும் முடிவு கண்டது நான் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் காலாவதியான மருந்துகள் எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்டை மறு விற்பனை செய்யறது தமிழ்நாடு முழுவதுமே, ஏன் தென்னிந்தியா முழுவதுமே இருந்துச்சு. நான் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகுதான் வந்து தமிழ்நாடு முழுவதுமே விழிப்புணர்வு ஏற்பட்டு தமிழ்நாட்டில் எந்த டாக்டரை போய் கேளுங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க, காலாவதியான மருந்து விசாரித்த அந்த ராஜேந்திரன் வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா அதில் அவ்வளோ நுணுக்கமாக மற்ற என்னிடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வழக்கு 5 அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டது, சிறந்த அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டது, மூத்த அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டது. அவங்களாம் வந்து மெடிக்கல் ஸ்டோரில் விசாரிக்கிறதுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் விசாரிக்க முடியும், அதில் இருக்கிற விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் விசாரிக்க முடியும், நமக்கு அதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. முதன் முதலாக வந்து 328 செக்ஷன் 328 ஐபிசி ரெட் வித்து 17 & 15 & 17 ஆஃப் டக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அப்படிங்கிற வழக்கில் இந்த செக்ஷனை போட்டால் போலீஸ்க்கு அதிகாரம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதே நான் தான். எந்த ஒரு விசாரணை அதிகாரி தன் முன் கொடுக்கப்பட்ட வழக்கு எவ்வளோ முக்கியமானது, இது எப்படியாவது கண்டுபிடித்து இதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ அவருக்கு அந்த இடத்துல விலை கிடைத்து விடும். அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. திரு அருண் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இத்தோ பெரிய வழக்கில் ஒரு கூலிப்படை கொலை வழக்கில் இந்த தமிழகம் முழுவதுமே இந்தியா முழுவதுமே குரல் எழுப்பி கொண்டிருந்தவர். இப்போ எல்லாம் சைலண்டாக வந்து கண்காணித்து கொண்டு ஓ காவல்துறை ஒரு நேர்கோட்டில் செல்கிறது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி யூனிக்காக
விசாரணைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்ட்டு. அதை வந்து விரும்பி செய்கிறவங்களுக்கு எதுவுமே வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வழக்குகள்லாம். ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்தர் வந்து தன் மகனை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்துடணும், அதுக்கு என்னென்ன சட்டமெல்லாம் இருக்குதுன்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சட்டம் அந்த கடமையை செஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சிருச்சு. அது மாதிரி சார், இப்போ நாவரசு வந்து அந்த உடலை எப்படி துடு துடா வெட்டி சுட்கேஸில் கொண்டு போனாங்க, இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்திருக்கும் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமூகம் நடந்திருக்காங்க. இதற்கு முன்பு உயர்நீதிமன்றத்தில் வந்தீங்கன்னா, பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் திருமணமான ஒருவர் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறார். அந்த காதலித்தவர் வந்து அவரை வந்து மணந்து கொள்ளவோ அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கிறார். அப்போ அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பெண் வந்து அவருடைய மகனை வர வச்சு கட் பண்ணி இயல்பாக அவனை வந்து அவனை கொலை செஞ்சு அவனை கட் பண்ணி மூணு சூட்கேஸில் வச்சு விட்றாங்க. ஒரு சூட்கேஸ் கடலூர் போயிருந்து, ஒரு பூசை வேறு ஊருக்கு போயிருந்துன்னு, இது பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வச்சு அனுப்பிடுறாங்க. மகனை காணவில்லைன்னு எல்லோரும் தேடுறாங்க, அந்த பெண் வந்து அதை சொல்லவே இல்லை. இந்த வழக்கு வந்து நம்ம பிராட்வே இருக்கிற உயர்நீதிமன்ற வழக்கு பதிவு பண்ணி நீண்ட விசாரணைக்கு பிறகு இந்த பாடி முழுவதுமே ரெக்கவர் பண்ணாங்க. பண்ணி அந்த பெண்மணிக்கு திருமதி பிரபாவதினு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தாங்க, அவங்க வந்து திறம்பட ஆர்கியூ பண்ணி அந்த பெண்ணுக்கு வந்து தண்டனை பெற்று கொடுத்தாங்க. இப்போவும் அவங்க வந்து திருமதி பிரபாவதி அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பணியாற்றிட்டுருக்காங்க. ரொம்ப திறமையான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அந்த வழக்கை வந்து எப்படியெல்லாம் வாதாடினாங்க, அந்த பெண்மணி தன்னுடைய கொலையை வந்து எவ்வளோ தூரம் மறைச்சாங்க, உண்மையே சொல்ல முன் வரல, சர்க்கிம்ஸ்டன்சியல் எவிடென்ஸு மற்றபடி சயின்டிஃபிக் எவிடென்ஸு எல்லாத்தையும் எப்படி கொராபரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது பெரிய வியப்பாக இருந்துச்சு. ப்ரூவ் பண்ணவே முடியல. ஒரு பெண்ணுக்கு பெண்ணே வந்து அரசு வழக்குரைஞராக இருந்து அவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுத்தாங்க. இப்படி ஒரு வழக்கு இருந்துச்சு. அதன் பிறகு இப்போ தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெண்ணை கொலை செய்து சூட்கேஸில் வைத்தார், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தார் அப்படின்லாம் இப்போ இந்த ஆண்டுகளில் தான் வந்து இரண்டு மூன்று வழக்குகள் வந்திருக்கு. அப்போலாம் யூனிக்காக வந்து இரண்டு வழக்குகள், ஒன்று நாவரசு, இன்னொன்று வந்து இந்த பிராட்வே. இந்த ரெண்டு வழக்குகள் தான் அப்போ வந்துச்சு. தீபாவளியை ஒட்டி பேசிக்கிட்டு இருக்கோம், இதை மாதிரி ஒரு தீபாவளியை ஒட்டி தான் நாவரசு முதல்ல காணலை அப்படிங்கிற தகவல் வந்து காவல்துறை தரப்பில் அது எப்படி இந்த விசாரணை நடந்தது சார், எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? ஜான் டேவிட் வந்து முதல்ல வந்து உண்மையை ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவனை வந்து ரொம்ப தீவிரமாக, ஏன்னா ஜான் டேவிட்டுடைய மதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டாக்டர் எஸ்தர், அவங்களும் வந்து ஒரு மருத்துவர். அவங்க வந்து உடனே அவங்க வந்து டினை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அவனை வந்து கஸ்டடியில் எடுத்தது தப்பு, என் மகனை துன்புறுத்துறது தப்பு, அவனுக்கு இளம் வயது தான் வந்து செகண்ட் இயர் தான் படிக்கிறான் அப்படின்ட்டு அவங்களும் அப்பப்போ வந்து மனுக்களை சமர்ப்பிச்சுட்டே இருந்தபோது அதை கடந்து வந்து ஒரு காவல்துறை விசாரணையை மேற்கொள்வது ஒரு பெரிய, இவனை ஒத்துக்கொண்டு இவன் கன்ஃபெஷன் கொடுக்கும்போதெல்லாம் தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு பெரிய வியப்போடு பார்த்துச்சு. ஒரு 17 வயது அல்லது 18 வயது இருக்கிற ஒரு மாணவன், அவர் முதுநிலை மூத்த மாணவன், ஒரு இளைய மாணவனை ஒரு அறைக்குள்ளே வந்து வெட்டி அதை துண்டு துண்டாக மாற்றி அதை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுக்குள்ள, எப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்லாம் தான் சந்தேகப்பட்டாங்க. எப்படியோ வந்து சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய அதிகாரிகள் வந்து ரொம்ப திறம்பட விசாரித்து இந்த கன்ஃபெஷன்லாம் எழுதி என் பாடியை வந்து ஃபுல் பாடியை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதில் தான் இது பெரிய விசேஷமான விஷயம் என்னென்னா, ஃபுல் பாடியை ரெக்கவர் பண்ணாங்க. ரெக்கவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து 1998 அது 1.5 வருஷம் அவன் கஸ்டடி எடுக்கிறது, அவனை ரிமாண்ட் பண்ணுறது, அப்புறம் 90 நாளில் விசாரிக்க எடுப்பது, அப்புறம் ஃபாரன்சிக்கு லெபரேட்டரியிலேருந்து கத்தியிலிருந்து ரத்தம் இவனு தானா அல்லது பிளட் ஸ்டெயின்லாம் இது இந்த அறிவியல் பூர்வமான ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி கராபரேஷனுக்கெல்லாம் ஆச்சு. அப்படி ஆகிட்டு 1998 மார்ச் 11 வந்து அது வந்து கடலூர் நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை 1 லட்ச ரூபா அபராதமும் போடுறாங்க. ஆயுள் தண்டனை வந்து போட்டதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னா, 2001 வரைக்கும் அவர் வந்து சிறையில் இருந்துட்டு 2001 அப்பீல் போயிடறாரு, ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிடறாரு. ஹைகோர்ட் அப்பீல் போனால் ஹைகோர்ட்டில் என்ன செஞ்சுறாங்க, அவனுக்கு வந்து கண்ணால் பார்த்த சாட்சிகள் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய லூப் ஹோல்டு இருந்துச்சு. ஏன்னா அவன் தனியாரைக்கு கூட்டிகிட்டு போயிடறான், தனியாரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பர்சனலாக ரேங்கிங் பண்ணுறான், அப்போ கதவு வந்து லாக் பண்ணிடறான். அப்போ சத்தமும் வெளியில் இல்லைவார். இப்போ இந்த பையனும் வந்து கத்தலை, கத்தி அந்த சத்தம் வந்து வெளியில் போய் ஒரு இரண்டாவது மனுஷனுக்கு ஒரு எவிடன்ஸே இல்லாமல் பண்ணப்பட்ட ஒரு வழக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை மட்டுமே வந்து சாதகமாக வைத்து நீங்கள் இவனை குற்றவாளி ஆக்கியிருக்கீங்க, இவனை நேராக பார்த்த சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தது. அப்போ அதை எதிர்த்து வந்து திரு பொன்னுச்சாமி அவர்களும் அவங்க குடும்பத்தாரும் காவல்துறையை அந்த அணுகி காவல்துறையை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து என் மகனுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டிருக்குது, நீங்கள் வந்து ரேகிங்க்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டமே இயற்ற அளவுக்கு ஒரு முக்கியமான வழக்கு இந்த வழக்கு. இந்த வழக்கு வந்து எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் கடைசியாக வந்து இந்த மாணவனை கூட்டிகிட்டு போனது என்னுடைய மகனை, தட் இஸ் நாவரசை வந்து பொன் நாவரசு, அவனுக்கு இன்சியல் வந்து அவங்க அப்பாவுடைய நினைவாக அவன் பொன் அப்படின்னே பேர் வச்சுருக்கான், பொன்னுசாமியுடைய மகன். ஒரே மகனை இழந்த அந்த குடும்பம் ரொம்ப பரிதவிச்சது அப்படிங்கிறது பார்ப்பவர் நெஞ்சமெல்லாம் பதற வைத்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதாவது ஒரு ரேகிங்காக அடிமணிலங்கிறதுக்காக ஒருத்தனை அறுத்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் மனசு வந்து முரட்டுத்தனமாக கூட மனிதர்கள் இருப்பாங்களா, மாணவர்கள் இப்படிலாம் இருப்பாங்களா? எதிர்காலத்தில் வந்து மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக பொன் ஆவரசு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு 1997 பொன்னுசாமி அவர்கள் வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவி மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறதே வந்து முழு நேர பணியாக அந்த அறக்கட்டளை பண்ணிட்டு வருது. சார், நாங்கள் ஒரு அறக்கட்டளையே ஏற்படுத்தியிருக்கோம் தமிழ்நாட்டில் அரசில் வந்து இந்திய நாடே திரும்பி பார்த்துச்சு. முதன் முதலாக வந்து ரேகிங்க்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டிய அவசியத்தை இந்த வழக்கு ஏற்படுத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது வாதாடப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது வரைக்கும் இவர் வந்து 10 ஆண்டுகள் ஆயிடுது. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 2011 ஜனவரி 20 வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த சர்க்கும்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த அறிவியல் பூர்வமான அவன் எடுத்து கொடுத்த கத்தியிலிருந்து இருந்த ரத்தம் என்னங்க அவன் பயன்படுத்திய கத்தி இதுதான் என்று அவனே எடுத்து கொடுத்தான்ங்கிறதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தி இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வந்து இவரை விட்டால் இந்த கொலையை வந்து வேறு யாரும் செய்யவில்லை என்ற சங்கதிகளை பொறுத்தவரை அது வந்து பிழை இல்லாமல் இருக்குது. என்னங்க சூழ்நிலைகளும் சங்கதிகளும் பிழை இல்லாமல் இருக்குது, எனவே இவர் குற்றவாளி தான் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப நீதி பரிபாலனம் செய்கிறதுல மிக ஆராய்ச்சி செஞ்சு இந்த அப்பீலை வந்து உறுதி செஞ்சு கடலூரில் கொடுத்த அதே தண்டனையை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதில் வந்து உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இவர் வந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் 2011 வைங்களேன், 2011 இப்போ வந்து 2011 ஜனவரி 20 வந்து அவர் போய் கடலூர் நீதிமன்றத்தில் அதுக்கிடையில் வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து வேலைக்கு போயிடுறாரு. தன்னுடைய பேரை விட அவர் வந்து ஜான் டேவிட்னு சொன்னால் எல்லாரும் அந்த கொலகாரம் தானே சொல்கிறாங்க. எங்களுக்காக இவர் வந்து கிறித்தவ மதத்துக்கு மதம் மாறி அந்த ஃபாதராக போகிறதுக்கான படிப்பு, அப்புறம் வந்து எம்பிஏ கூட படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு, ஊட்டச்சத்து சம்மந்தமாக ஒரு படிப்பு, அப்புறம் எம்பிஏ சம்மந்தமாக ஒரு படிப்பு, சர்ச்சையெல்லாம் போயிட்டு ப்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கான ஒரு டிப்ளமோவையும் அவர் படித்து முடிச்சிருக்காரு இந்த 10 வருஷத்துக்குள்ளே. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து இதை வந்து நம்ம விடுதலை பண்ணிடுவாங்க, அதன் பிறகு நம்ம மனம் மாற்றத்தோடு நம்ம வந்து ஒரு ஃபாதராக போயிடலாம் அப்படின்னு தான் என் மகன் இருந்தான் அப்படின்னு இந்த தாயார் வந்து திரு டாக்டர் எஸ்தர் இப்போ சொல்கிறாங்க. நமக்கு இதுக்கு நடுவில் இந்த அண்ணா பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா பிறந்த நாளில் வந்து ஒரு இப்போ இந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கு நடந்துச்சு பாருங்க, மொத்தம் இருந்த குற்றவாளிகளில் இறந்து போனவர்கள் போக மீதி வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வந்து இருந்துட்டாங்க. அப்போ ஆயுள் தண்டனை அப்படின்னா என்ன காலகட்டம் அப்படின்னு வரையறுக்கப்படலை. ஆயுள்னா ஆயுள் முழுவதுமா அல்லது எத்தனை ஆண்டுகள் ஒரு ஆயுள் தண்டனை, அப்போ இரட்டை ஆயுள்னு என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்தில் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் இல்லைமா அப்படின்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் சட்ட வல்லுநர்கள்ட்டையும் டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போ தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 2023 சமயங்களில் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னா அதை வந்து 14 இயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பியிருது. அந்த சுப்ரீம் கோர்ட் சர்க்குலரின் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு சென்ற ஆண்டு ஒரு சட்டம் இயற்றுது. அந்த சட்டத்தில் வந்து இந்த மாதிரியான ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் வந்து நன்னடத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஏன்னா அவர் வந்து கடந்த 10 ஆண்டுகள் வந்து எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடவில்லை என்றால் அவர் வந்து கல்வித்துறையில் அல்லது ஒழுக்க நெறிகளை கற்பிக்கின்ற துறைகளில் அவர் வந்து தன்னுடைய படிப்பினை பயணத்தை வாழ்க்கை பயணத்தை படிப்பை பட்டங்களை பெறுவாரானால் அவர் வந்து அவரை மன்னிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சட்டம் வந்து 23 இருந்தாலும் இந்த இவர் எப்போ வந்து அப்பீலில் வெளியில் வந்தாரோ அப்போ இருந்தே வந்து அவர் வந்து சின்ன சின்ன டிப்ளமோ பட்டம், இப்போ எம்பிஏயில் ஒரு பட்டம், ஊட்டச்சத்தில் ஒரு பட்டம், அப்புறம் வந்து
இந்த மாதிரி வந்து சர்ச்சில் போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பட்டம், இப்படி வந்து இந்த மாதிரியான ஒழுக்க நெறி நிறைந்த பட்டங்களையே வந்து அவர் பெற்று வந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்னு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, கவர்னருக்கு மனு போடுறாங்க. கவர்னருக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா செக்ஷன் 161 அது என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு வந்து சட்டங்களை கவர்னருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம், கவர்னருடைய அதிகாரத்திலே வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரமாக அதை கருதலாம். ஒரு தண்டனையை பொறுத்து குற்ற மன்னிப்புகள் அளிக்கவும், ஒரு குற்ற செயலுக்காக தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர், குற்ற செயலுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஒருவருடைய ஒருவரின் நிறைவேற்றுவதை தள்ளி வைக்கும் அல்லது எஞ்சிய தண்டனையை இருத்தல் செய்வோம், இருத்தல் மீதி இருக்கிற தண்டனையை அப்படியே நிறுத்தி வைப்பதற்கும் அல்லது தீர்ப்பு தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் அல்லது மாற்றி குறைக்கவும் அதிகாரம் உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லுது. மாற்றி குறைத்து அப்போ சட்டம் வந்து 14 வருஷம்னு சொல்லிட்டு நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யலாம்னு சட்டமன்றத்தில், இப்போ இதில் சட்டபூர்வமாக வந்து எதிர்காலத்தில் வழக்குரைஞர்கள், இளம் வழக்குரைஞர்கள், மாணவர்கள் அத்தனை பேருமே தெரிந்து கல்வியாளர்கள் அத்தனை பேருமே எந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்படி விடுதலை செய்ய முடியும், அண்ணா பிறந்த நாள் என்னங்க காந்தி பிறந்த தேதி போன்ற ஒரு மகான்கள் வந்து வாழ்ந்து அவங்க வந்து ஒழுக்கத்துக்காகவே நாட்டின் விடுதலைக்காகவே நாட்டினுடைய சுதந்திரத்துக்காகவே அல்லது நாட்டினுடைய இறையாண்மைக்காகவே வாழ்ந்து முடித்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள பெருமைப்படுத்தும் வகையில் அவர்கள் வழியில் யார் வந்து ஒழுக்க நெறியோடு இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அவங்கள வந்து ஜெயிலுக்கு போயும் கூட வந்து அங்கே ஒழுக்கமாகவே இருந்துட்டுருக்கிறாரு, மனம் திருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுமாயின் இந்த அண்ணா பிறந்த நாளில் அவரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு வந்து ப்ரப்போசல் தான் வந்து அனுப்ப முடியும். யார் அனுப்ப முடியும்? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மனு கொடுத்தா அதை வந்து அவங்க ப்ரப்போசல் பண்ணி இந்தந்த பேரெலாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இவர் ஒழுக்க நெறியோடு இருந்ததாக எங்களுக்கு தகவல் வருது அப்படின்னு கவர்னர்கிட்ட சொல்லலாம். அப்போ கவர்னர் வந்து அதை வந்து பெரும்பாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து அவர்களை விடுதலை செய்வது தான் சரி. அப்படி இருக்கிற பொழுது இப்போ இது போல் வந்து ஒரு புரூட்டல் மர்டர் அரங்கேற்றியவர் அப்படின்ட்டு யாரோ ரெப்ரசன்ட் பண்ணதுனாலேயோ அல்லது கவர்னரே வந்து இப்படி ஒரு புரூட்டல் மர்டரை இப்படி ஒரு இம்பேக்டை உருவாக்கிய அந்த காலகட்டங்களில் 1996 காலகட்டங்களில் மாணவர் மத்தியில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கிய ஒரு புதிதாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய ஒரு வழக்கில் உள்ள ஒரு நபரை நம்ம விடுதலை செய்யலாமா அப்படின்னு கருதுறதுனால இவருடைய மனுவை வந்து அவர் வந்து பரிசீலனை செய்யாமல் அந்த கோப்புகளை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஸோ நிறுத்தி வைத்த கோப்புகளை வந்து என்னுடைய மகனுடைய சார்பாக தயவுசெய்து அந்த அதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது வந்து ஏன் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக வருது அப்படின்னா, இது வந்து ஜான் டேவிடுடைய அம்மா டாக்டர் எஸ்தர் அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய மனுவை போய் சமர்ப்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கவர்னர் வந்து என்னுடைய மகனுடைய மனுவை வந்து பரிசீலிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார். நிறுத்தி வைப்பதற்கு தக்க காரணங்கள் இல்லை, ஏனென்றால் எனது மகன் வந்து 2-3 பட்ட படிப்புகளை படித்திருக்கிறார். 10 வருட காலங்களில் வெயில் இருந்தபோது அவர் ஒழுக்க நெறியோடு இருந்திருக்கிறார். இப்போ எதிர்காலத்தில் கூட ஒழுக்கமாய் வாழத்தான் விரும்புகிறார். அவர் 14 ஆண்டுகள் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, 16 ஆண்டுகள் வந்து இப்போ சிறையில் சிறைவாசமும் இருந்து விட்டார். எப்போ தமிழ்நாடு அரசு இந்த சிறப்பு விடுதலை இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா பிறந்த நாள் குறித்து ஒழுக்க நெறியாக உள்ளவர்களை விடுவிப்பதற்காக விடுதலை செய்வதற்காக என்னென்ன தகுதிகள் தேவைப்படுகிறதோ அத்தனை தகுதிகளும் எனது மகனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ வந்து எஸ்தர் டாக்டர் எஸ்தருடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் வந்து கவர்னரால் ஏன் மறுக்கப்பட்டது அல்லது கவர்னரால் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, கவர்னர் என்ன சொன்னால், குறித்த சில நேர்வுகளில் குற்ற மன்னிப்புகள் முதலியன அளிப்பதற்கும் மற்றும் தீர்ப்பு தண்டனைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு, இருத்தல் செய்வதற்கு அல்லது மாற்றி குறைப்பதற்கு ஆளுநருக்குள்ள அதிகாரம், ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது விரும்பினாலும் ஆளுநர் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் பவர் வந்து யாருக்கு வந்தது? ஆளுநருக்கு வந்தது. சாரி, அப்படி கவர்னருக்கு உள்ள அதிகாரத்தை வந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் போய் இவங்க எஸ்தர் வந்து முறையிடுறாங்க. அது வந்து மனு வந்து நீதிபதிகள் வந்து எஸ்எம் சுப்பிரமணியம், மேன்மைமிகு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம், திரு வி சிவஞானம் நல்ல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட வழக்குறது. அங்கே வழக்குறை எஸ் மனோகரன் வந்து வாதிடுறாரு, எங்களுடைய வாதிக்கு வந்து போதிய தகுதிகள் இருந்தும் ஜான் டேவிட் வந்து விடுதலை செய்யப்படவில்லை,
எனவே இது சம்பந்தமாக பரிந்துரை செய்து மறுபரிசீலனை செய்யுமாறு நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அவங்க இதில் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, வந்து அந்த தர்மபுரி பஸ் வரி வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கள இதன் அடிப்படையில் விடுதலை பண்ணியிருக்காங்க, நம்ம மதுரை தினகரன் ஆஃபீஸ் எரிப்பில் சம்மந்தப்பட்டவங்களையும் விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெலாம் விடுதலை பண்ணும்போது என் பையனை விடுதலை பண்ணக்கூடாதான்னு அவங்க கேட்குறாங்க. அதை பார்க்கலாம்.